அதாவது சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அமல்குடைய சிறப்புன்னு சொல்லி ஜக்கரியா காந்தகளவி எழுதினேன் நினைக்கிறேன். அந்த நூலை என்ன செய்கிறாங்க, வீட்டில் வாசிக்கிறாங்க, அந்த சிறப்பு, அந்த புத்தகத்தை வாசிக்கிறதே சிறப்பு, டெய்லி வாசிங்க அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைடா, அமல்கிட்ட சிறப்புண்ட படிக்கிறது பிழை இல்லை, டெய்லி நம்ம வாசித்து படிச்சுக்கிறது பிழை இல்லை, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. நிறைய இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அந்த அமல்கிட்ட சிறப்புன்ற உள்ளே இருக்குது. இப்போ நம்ம அதை படித்தோம்டா, நம்ம தெரியாத சம்பந்தம் இல்லாத அல்லது அறிவிக்கெல்லாம் பொருந்தாத அடிப்படையற்ற செய்திகள்லாம் அதில் என்ன செய்யும் இருக்கு. இந்த செய்திகள் நம்மளோட சிந்தனைக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அதை விட்டுட்டு ரியாதுஸ் சாலிஹின் வாசிங்க. ரியாதுஸ் சாலிஹின் தமிழில் வந்திருக்குது, நிறைய சிறப்புகள் அதில் இருக்குது, ஆதாரபூர்வமான செய்திகள் அதிகமாக இருக்குது.